சுட்டுநீர் பாசனம் மூலம் சம்பங்கி சாகுபடி செய்து விவசாயம் மேற்கொள்வதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்துள்ள மறுவாய் கிராமத்தில் சம்பங்கி பூவை விவசாயிகள் அதிக அளவில் செய்து வருகின்றனர். தமிழக அரசின் சுட்டுநீர் பாசனம் மூலம் சம்பங்கி விவசாயம் செய்வதாகவும், இதனால் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என்றும், தமிழக தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் வழிகாட்டு முறைகளில் விவசாயம் செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 3 ஆண்டுகள் முற்றிய சம்பங்கி கிழங்குகளை நடவு செய்தால் 8 ஆண்டுகள் முதல் 12 ஆண்டுகள் வரை மகசூல் செய்யலாம் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சம்பங்கி 1 கிலோ விலை 100 ரூபாய்க்கு விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.